வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லாகான் தமிழ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் கரோனா விழிப்புணர்வு பற்றி பார்க்க போகிறேங்க. இதுக்காக நம்ம தமிழ்நாடு அரசு தனிய இணையதளத்தையே விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க முயற்சி தாங்க. கரோனா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், மக்களுக்கு வந்து இதனால் எந்த பாதிப்பு வரக்கூடாதுங்கிறக்காக ஒரு அவேர்னஸ் கிரியேஷனுக்காக நம்ம இணையதளத்தை உருவாக்கியிருக்காங்க. உலகம் முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்திட்டு வர்றது இந்த கரோனா வைரஸில். தமிழகத்திலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கிடையே தமிழக அரசு கரோனாவுக்கு எதிராக பல்வேறு முன்னெச்சரிக்கைகளையும் எடுத்து வருது. அதில் ஒன்று தாங்க இந்த இணையதள சேவை. மேலும் கல்வி நிறுவனங்கள், வணிக வளாகங்கள், திரையரங்குகள் மூடப்பட்டிருக்கு. ரயில், பேருந்து உள்ளிட்ட போக்குவரத்து சேவைகளும் கட்டுப்படுத்தியிருக்காங்க. இதற்கிடையே கரோனா குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த தமிழக அரசு பல்வேறு விதமான முயற்சிகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. இது எல்லாமே வரவேற்கத்தக்க ஒரு முயற்சி தாங்க. இதன் மூலம் தமிழக மக்கள் கரோனா வைரஸ் குறித்த தகவல்களை மட்டும் இல்லாமல் அதனுடைய சந்தேகங்கள், அரசினுடைய அறிவிப்புகள் அனைத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த கரோனா அறிகுறி இருந்துச்சுன்னா யாரை தொடர்பு கொள்ளணும், ப்ளஸ் ஆரோக்கிய வாழ்வுக்கான அறிவுறுத்தல்கள் என்னென்ன, இது போன்ற தகவல்கள் இந்த இணையதளத்தில் இருக்குது. மேலும் கரோனா குறித்த விளக்கம், அது புகார் அளிக்கணும், தகவல் கொடுக்கணும், இதுக்காக 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறை எண்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரனுடைய ட்விட்டர் பக்கமும் இதில் இணைக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, மக்கள் நலவாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் இந்த இணையதளம் உருவாக்கப்பட்டிருக்குது. இதற்கான இணையதள முகவரி வந்து இந்த வீடியோனுடைய லிங்க்ல நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த வீடியோவில் ஒரு மழலை குழந்தையினுடைய விழிப்புணர்வு பேச்சையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்குண்டான வீடியோவும் இந்த வீடியோவோட இணைஞ்சிருக்கு, அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் இப்ப வந்து என்ன கத்து சொல்லித்தர போனோம்னா, கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிருக்குன்னா, கொரோனா வைரஸ பத்தி சொல்லிக்குது. அதனால கொரோனா வைரஸ் வந்து வெளியே போனீங்கன்னா கொரோனா வைரஸ் வந்து தாக்கிரும். அப்போ கொரோனா வைரஸ் வந்து தாக்காம இருக்கிறதுக்கு நாம சுடு தண்ணி குடிக்கணும், இல்லைன்னா சுடு தண்ணி குடிக்காம இருந்தா கொரோனா வைரஸ் வந்து தொண்டையில இருந்துட்டே இருக்கும். அதனால சுடு தண்ணி குடிங்க. அதனால கொரோனா வைரஸ் வந்து போயிடும், ஓடே போயிடும். ஓகேவா? தேங்க்யூ.